மாதிரி பண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சரித்திரம் தொட்ட தாபியங்களுடைய வரிசையில் காதில் குலாத், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி, அரபுலகின் நீதிபதி என்று நீதி செலுத்துவதில் நீடு புகழ் அடைந்த காலி ஷுரையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே இவர்கள் யமனில் வசித்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார்கள். ஆனால் பெருமானாரை சந்திக்க முடியவில்லை. இவர்கள் சிறு வயதில் இவருடைய தந்தை வஃத்தாகிவிட்டார்கள். தந்தை வஃத்தானதுக்கு அப்பொழுது இஸ்லாத்தில் இல்லை. ஜாஹிலியா காலத்தினுடைய பழக்கத்தின்படி கணவருடைய சகோதரர் தன்னுடைய மேலங்கியை எடுத்து ஷுரை அவருடைய அம்மா அவர்களின் மீது அவர்கள் போட்டுவிட்டால் அந்த பெண் கணவனுடைய தம்பிக்கு அடிமையாகி விடுவாள். இது ஜாஹிலியா காலத்தினுடைய ஒரு கெட்ட பழக்கம். அந்த அடிப்படையில் காலி ஷுரை அவருடைய தந்தை வஃத்தான பின்பு அவருடைய சிறிய தந்தை தன்னுடைய அபாவை எடுத்து காலி ஷுரை அம்மா அவருடைய மேலே போட்டவுடனே அவர்களுக்கு அடிமையாகிவிட்டார். காலி ஷுரை அவர்களுக்கு இது ஒரு மனத்திலே ஒரு சின்ன ஒரு ரணம், அதாவது அநீதமான முறையில் ஒரு பெண்ணுக்கான உரிமை அங்கு நிலைநாட்டப்படவில்லையே என்ற ஒரு இது. ஆனால் அஜாகிரிய காலத்தில் உள்ள பழக்கமாக இருந்தது. அதுபோன்று வியாபாரத்திற்காக தன் தந்தையுடன் செல்லும் பொழுது ஒரு இடத்துல தங்குவார்கள். பல சிறுவர்களையும் அழைச்சிட்டு போவாங்க அவங்கவங்க பெற்றோர்கள். குழுக்களாகத்தான் அவர்கள் போவார்கள். அப்போ சிறுவர்கள் எல்லாம் தங்கக்கூடிய இடத்துல விளையாடி கொண்டிருந்தார்கள். ஷுரைஹ் மட்டும் சிறு தூரம் சென்று தனியாக விளையாடி கொண்டிருந்தார். அதை பார்த்த ஷுரைஹ் அவருடைய தந்தை தன்னுடைய மகனை அழைத்து கண்டித்தார்கள். தனியாக போய் விளையாடக்கூடாது, வழிப்பறி கொள்ளையர்கள் வரக்கூடும் என்று அவர்களை அடித்தார்கள். அடித்தவுடன் மற்ற சிறுவர்கள் எல்லாம் இதை பார்த்து சிரித்தார்கள். அப்பொழுது தந்தை அடித்து விட்டு கண்டித்து விட்டு போய்விட்டார். இப்பொழுது அந்த சிறுவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்தார்கள், ஷுரைஹ் அவர்களிடம், நீ மீண்டும் அங்கே போய் தனியே போய் விளையாடு, உன் தந்தையிடம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அடி வாங்கி கொடுக்க மாட்டோம், நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அவருக்கு தைரியம் மூட்டினார்கள். ஷுரைஹ் அவர்களுக்கு தனியே விளையாடுறது பிடிச்சிருந்துச்சு. எனவே இந்த சிறுவர்கள் எல்லாம் சொல்கிறார்களே என்று சொல்லி தனியாக போய் விளையாடினார்கள். தனியாக போய் விளையாடும் போது இந்த சிறுவர்கள்லாம் சேர்ந்து மீண்டும் அவங்க தந்தையிடம், இங்க இவ்வளவு தூரம் அடிச்சீங்க, அங்க பாருங்க தனியே போய் விளையாடுறான்னு சொல்லி மீண்டும் மாட்டி விட்டனர். தந்தைக்கு கடுமையான கோபம். ஷுரைஹை கடுமையான முறையில் அடித்து அவர்கள் கண்டித்தார்கள். அப்ப ஷுரைஹ் அலைஹிஸ் அவர்களுக்கு மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டது, அதாவது தன்னிடத்திலே சாட்சி இல்லாததனால், இவங்க தான் என்ன விளையாட சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு ஷுரைஹிடம் சாட்சி இல்லை, சாட்சி இல்லாததினால், ஆதாரம் இல்லாததினால், அப்ப நீதம் செலுத்துவதற்கு ஒரு ஆள் வேண்டும். அப்படி நீதத்தின் மீது ஒரு பற்று ஏற்பட்டது. தன் தாய் அநீதமான முறையிலே அடிமையாக்கப்பட்டது, தான் அடிபட்டது, இதெல்லாம் அந்த பிஞ்சு மனதிலே ஆறாத ரணங்களாக இருந்து நீதத்தின் மீது உண்டான ஒரு பிடிப்பை, நீதத்தில் நிலைத்திருப்பதை, நீதத்தை பற்றி உண்டான ஒரு சிந்தனையிலேயே அவர்கள் வளர்கின்றார்கள். இந்த மாதிரி கட்டத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு தாவா பணிக்காக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். இப்போது ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 30 வயது கிட்ட இருக்கும், அதாவது திருமணத்திற்கு முந்தி உண்டான வயது தான். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய
தாவா பணி எப்படி இருக்கும் என்றால், யார் போய் இஸ்லாத்தை போய் சொல்றார்களோ அவரை பற்றி முற்கூட்டி தெரிந்து கொள்வார்கள். அவர் எப்படி எந்த மனநிலையில் இருக்கின்றார், எந்த சூழலில் இருக்கின்றார். இது தாவா பணியினுடைய ஒரு பெரிய வெற்றிக்கான களம். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷுரை அவர்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்டார்கள். அவர் சிறு வயதில் எந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவங்க தாய் இந்த மாதிரி அடிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நீதத்தின் மீது உண்டான ஒரு தாகத்தில் ஷுரை இருக்கின்றார் என்பதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளங்கிக் கொண்டார். ஷுரை அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஷுரை அலைஹிஸ்ஸலாம் இவங்க இஸ்லாத்தை பத்தி சொல்றது பிடிச்சிருக்குது, எனவே நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்ங்கிறாங்க. ஷுரை சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ஷுரை கேட்டார்கள், இஸ்லாம் என்ன போதிக்கிறது என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இஸ்லாம் எவ்வளவோ போதிக்குது. அவர்கள் அருமையான இறைமறை வசனத்தை சொன்னாங்க. ஒவ்வொரு எல்லா உலகமெங்கும் மெம்பரில் இருந்து இறங்கும் பொழுது இமாம்கள் ஓதக்கூடிய ஒரு திருவசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அதலி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அதாவது அல்லாஹு தஆலா நீதத்தை கொண்டு உங்களை ஏவுகின்றான். அவர் நீதத்தின் மீது தான் தாகத்தில் இருக்கிறார். அல்லாஹ் நீதத்தை கொண்டு ஏவுகின்றான், பரோபகாரத்தை கொண்டு ஏவுகின்றான், உறவினர்களை அரவணைத்து வாழ வேண்டும் என்று ஏவுகின்றான். அருவறுப்பானவைகளையும் மானக்காடான விஷயங்களையும் விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஏவுகின்றான். இது அந்த வசனத்துக்குண்டான விளக்கம். அல்லாஹ்வினுடைய திக்ரு தான் மிக சிறந்தது என்று, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கக் கொண்டு இருக்கின்றான் என்று அந்த வசனம் முடிகின்றது. அப்போ இவருக்கு ஏற்கனவே நீதத்தை பற்றி உண்டான ஒரு தேவையில் இருக்கும் பொழுது இஸ்லாம் அப்போ இதைத்தான் சொல்லுதா, நீதத்தை சொல்லுது. அப்போ பலதை சொன்னாலும் முதல்ல அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அதில், நீதத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை ஏவுகின்றான். சரி, அப்பொழுது இந்த தீன் எங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்று இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க. அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரவருடைய உரிமைகளை அவரவரிடம் ஒப்படையுங்கள். இது காபத்துல்லாஹ்க்கு உள்ள வச்சு இறங்கின வசனம் இது. அதுலேயும் நீதத்தை பத்தி தான் சொல்லுது. மக்கள் இடையிலே நீங்கள் தீர்ப்பளித்தால் நீதத்தை கொண்டு தீர்ப்பளியுங்கள் என்று அந்த வசனம், இறைமறை வசனம். காபாவின் உள்ளே பெருமானார் ஃபத்ஹு மக்காவிலே உள்ளே சென்ற பொழுது இறங்கிய ஒரே வசனம் இதுதான். அங்கேயும் நீதத்தை சொல்லுது, அவரவருடைய உரிமைகளை அவர்களிடம் நிலைநாட்டுங்கள் என்ற வசனம் வந்தது. அப்ப இவங்க தாயினுடைய உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதற்கு தோதுவா இந்த ஆயத்திற்கு. அலி ரலி அல்லாஹு தஆலா அவங்க எப்படி சமயோசிதமான முறையில் அந்த ஆயத்துக்களை அவங்க கேட்ட உடனே அந்த ஆயத்துக்களை எடுத்து சொல்றாங்க. அவர்களுக்கு மீண்டும் பிடிச்சு போச்சு. ஷுரைஹ் மீண்டும் கேட்கிறார் இதே மாதிரியான கேள்வி. அப்பொழுது அலி ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவா அக்ரபு லித்தக்வா. அலி ரலி அல்லா தாலாங்க பதில் சொல்றாங்க, ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவங்களுக்கு மத்தியில் நீங்க நீதம் செலுத்தும் போது உங்களுக்கு உங்களுடைய குரோதமும் விரோதமும் அவங்களுக்கு அநீதமான முறையில் தீப்பறுக்கல் செய்து விட வேண்டாம். அவன் பாவியோ பாவி இல்லையோ நீதம் செலுத்தினா கரெக்டா நீதம் செலுத்தணும். அல்லாவுக்கு பாவியா இருக்கிறவன் அது வேற விஷயம். உங்களுடைய தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக அவரை நீங்கள் அவருக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, அநீதம் செய்யக்கூடாது என்ற வசனத்தை ஓதி காட்டின உடனே ஷுரைஹ் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மறுமையை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, மறுமையை பற்றி எத்தனையோ இருக்கு. அலி ரலி அல்லா தாலான்னு சொல்லுவாங்க, சபஅத்துன் இதில்லுஹும் அல்லாஹு யௌமன் லா லில்லஹு அவ்வலுஹு இமாமுன் ஆதில்.
நிழலே இல்லாத நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானுவ தஆலா ஏழு கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கின்றான்னு ஒரு பிரபலியமான ஹதீஸ் அது. அதில் முதலாவது இமாமுன் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய அரசர். எல்லாமே நீதத்தை பத்தி வந்த உடனே இதுதான் தீனுன் அதுலுன், இதுதான் அநீதமான தீன் என்று உடனே இஸ்லாத்துக்கு வந்தார் அவர்கள். இஸ்லாத்திற்கு வந்த பின்பு அவர்கள் குஃபாவுக்கு வருகின்றார்கள், மக்காவுக்கு வருகின்றார்கள், இல்மை படிக்கின்றார்கள், சட்ட மேதையாகின்றார்கள், நிறைய கல்வியை தேடி பெரும் பெரும் சஹாபிகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறார். இவங்க எப்படி நீதிபதி ஆனார்கள் என்றால், உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கிராமவாசியிடம் ஒரு குதிரையை வாங்கினார்கள். அந்த குதிரையை வாங்கி அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும்போது குதிரையை வாங்கி அவர்கள் செய்யறாங்க, ஒரு நாள் பயன்படுத்திட்டாங்க, வியாபாரம் முடிஞ்சு, ஆனா அந்த குதிரை லேசாக நொன்ற மாதிரி தெரியுது. வாங்கும்போது அது நொண்டல்ல, ஆனா இப்ப நொண்டுது. அப்ப இது சரியான குதிரை இல்ல, ஏதோ உப்பேத்தி நம்மள்ட ஏமாத்தி வித்துட்டான், எனவே அந்த கிராமவாசியிடம் கொடுத்து விட்டு மீண்டும் காசை வாங்கும்னு சொல்லி கிராமவாசிட்டு வர்றாரு. கிராமவாசி சொன்னார், நான் உங்களிடம் ஒப்படைக்கும் பொழுது நொண்டாத குதிரையை தந்தேன், அப்படி நொண்டாத குதிரையை நீங்க தந்தா நான் திருப்பி வாங்கிடுறேன், அப்படி இல்லைன்னா வியாபாரம் நம்மள்ட முடிஞ்சிருச்சு, நம்மளுக்குள்ள மத்தியஸ்தம் செய்வதுக்குன்னா யாரெல்லாம் கூட்டு வாங்கன்ட்டு அவர்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது சுரைஹ் அவர்கள் ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறாங்க அங்க. அப்ப சுரைஹை பற்றி சின்ன சின்ன மத்தியஸ்தங்களுக்கு அவர்களை அழைப்பார்கள், அவர்கள் சரியான தீர்ப்பை சொல்வார்கள் என்று அவர்கள் பிரபலியம் பெற்றிருந்தாங்க. எனவே சுரைஹிடம் போகணும், போவோம் என்று சொன்னவுடன் சரி சுரைஹே போவோம், சுரைகிட்டமே போவோம் சொல்லி உமர் அலி அல்லா தலானு அவர்கள் ஒரு ஆளை விட்டு சுரைஹை கலீஃபா அழைக்கின்றார். இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணிருக்கு, அவரை வர சொல்லுங்கன்னு சொன்னோடய ஒரு பால் போய் சுரைஹ் அவர்களிடம் போய் சொல்றாங்க. சுரைஹ் சொன்னாங்க, நீத வேணும்னா என்ன தேடிதான் வரணும், நான் அங்க வரமாட்டேன்ட்டான். முதல் கேள்வியிலேயே ஹலீஃபாவாக இருந்தும் கூட நீதத்தை தேடி வழக்காடுபவர்களும் பிரதிவாதியும் பிரதிவாதியும் என்ன தேடிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உமர் அலி தலானும் அவர்களும் இரண்டு பேரும் வந்தார்கள். வந்து செய்தியை விசாரித்து பார்த்தவுடன் காலி சுரேஷ் சொன்னார்கள், எப்படி நீங்க வாங்கினீர்களோ அப்படி நீங்க ஒப்படைக்கணுங்கிறது தான் அவங்க தீர்ப்பு. உமர் அலி அல்லா தாலாவுக்கு எதிராகத்தான் அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள். ஆட்சியாளராக இருந்தும் கூட ஒரு ஹலீஃபாவாக்கு எதிராக தீர்ப்பு செய்தால் என்ன நடக்கும் மற்ற நாட்களில்? ஆனால் உமர் அலி அல்லா தாலானு என்ன செய்தார்கள் தெரியுமா? நீங்க தான் நீதிபதிகளில் தலைமை நீதிபதி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கூஃபாவிற்கு தலைமை நீதிபதியாக நியமித்தது உமர் அலி அல்லா தலா. தான் ஹலீஃபாவோ என்று கூட பார்க்காமல் சரியான முறையில் நீதம் செலுத்தியதன் காரணமாக அவர்களை தலைமை நீதிபதியாக ஆக்கிறார். ஒருவர் எத்தனை வருஷம் நீதிபதியாக இருப்பார்? 5 வருஷம் இருப்பாங்க, 10 வருஷம் இருப்பாங்க, 60 ஆண்டு காலம் 5 ஹலீஃபாக்களும் இவங்களை விடுற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு நீதத்துல எப்படி உமர் அலி அல்லாஹ் உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களை சரித்திரம் சொல்லுமோ அது போன்று யாரும் இவங்களை விடல. நீங்க தான் நீதிபதியா இருக்கணும்ட்டு பல பசராவிலேயே நீதிபதியா இருந்திருக்கிறாங்க, கூஃபாவிலேயே நீதிபதியா இருந்திருக்காங்க, மதீனாவிலேயே நீதிபதியா இருந்திருக்காங்க. அலீர் அலி அல்லா தலாவுடைய ஆட்சி காலத்திலேயும் இதே போன்றுதான். அலீர் அலி அல்லா தலாவுடைய உறுப்பு சட்டையை ஒரு யூதன் வச்சிருக்கிறான். அந்த யூதன் வச்சிருக்கக்கூடிய உறுப்பு சட்டை எனக்குரியது என்று அலீர் அலி அல்லா தலானு ஹலீஃபாவா இருக்கும் போது அவங்க வழக்கு தொடுறாங்க. காலீஸ்வரை நீதிபதியாக ஆன உடனே உமர் அலி அல்லா தலா சொல்லுவாங்க, நீதிபதிக்கென்று ஒரு கட்டடம் வேண்டும், அதுக்கென்று ஒரு தனி கட்டடம் வேண்டும், ஏனென்றால் வீட்டுக்கு வந்து நீதம் கேட்கிறார்கள் அல்லது தான் வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க உண்ணுவதற்கும் பருவதற்கும் ஏதாவது கொடுக்கறாங்க, தனக்கு சாதகமான தீர்ப்பரும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் போகக்கூடாது, எனவே தனி கட்டடம் வேண்டும் என்று முதன் முதலாக நீதிக்கு என்று கட்டடம் அமைத்தது உமர் அலி அல்லா தலானு தான். அதுவும் சுரைஹ் அலி அல்லா தலானுடைய யோசனைப்படி.
இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த யூதனும் வழக்காடு மன்றத்துக்கு வந்துட்டாங்க. காலி சுரைஹி விசாரிக்கின்றார்கள். யூதன் தன்னுடைய சட்டை உருக்கு சட்டை தனக்குரியது என்று இரண்டு சாட்சிகளை கொண்டு வந்துட்டான். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க, உங்களுடைய சாட்சி எங்க கேக்குறாங்க, கலீஃபா அவங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய மகன் ஹசன் தான் அதற்குரிய சாட்சி அன்று சொன்னவுடன் காலி சுரை சொன்னாக உங்களுடைய மகன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறான். அலி ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, சோன வாலிபத்தின் தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்து பெற்ற என்னுடைய மகன் ஹசனுடைய சாட்சியா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஆச்சரியமா கேக்குறாங்க. இவன் காலி சுரை சொன்னாங்க, அது ஆகிரத்தில். இங்கு ஒரு மகனுக்கு சாட்சியாக, ஒரு தந்தைக்கு சாட்சியாக மகன் ஆதரவாக சாட்சி சொல்ல முடியும். எனவே அவங்களுடைய பாட்டனார் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. எனவே தந்தைக்கு ஆதரவாக சொல்லப்படக்கூடிய மகனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சிரிப்பு வழங்கியவுடன், அந்த மட்டுமல்ல அந்த உறுப்பு சட்டை ஈதனுக்குரியது தான் என்று, ஏன்னா சாட்சியின் அடிப்படையில தான் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்ல முடியும். ஒரு நீதிபதி மார்க்கெட்டில் ஒருத்தன் கொலை செய்யறத நேர பார்த்தாலும் கூட அது வழக்குக்கு வரும்போது அது நீதிபதியுடைய ஆசனத்தில் இருந்து கொண்டு இந்த கொலையை நான் தான் பார்த்தேன், நீதிபதியே சாட்சி சொல்ல முடியாது. இங்கேயும் அப்படிதான், இங்கே உள்ள சட்டம் பொதுவான சட்டமே அப்படிதான். நீதிபதி வேற சாட்சிகளை தான் விசாரிக்க முடியுமே தவிர தானே சாட்சியாக முடியாது. அது தானே சாட்சியாக இருந்தால் அவர் நீதிபதியா இருக்க முடியாது. அப்பவும் காலீஸ்வரை அவர்கள் சாட்சிகளை விசாரிக்கும் பொழுது மிரட்டுற துணியில தான் விசாரிப்பாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று அவங்களுக்கு தெரிஞ்சாலும், நஹனு நஹக்குமு பில் லவாஹிர் என்ற புதுச்சட்டம், வெளிப்படையான ஆதாரத்தை வைத்து தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்றதுதான் உண்மை என்று தெரியும். ஆனால் சாட்சியை நிரூபிச்சுட்டான் அவன் யூதன். யூதன் பார்க்கிறான், ஒரு ஹலீஃபா தன்னுடைய சட்டை என்று அவர் வாதிடுகின்றார், அவரால் நியமிக்கப்பட்ட நீதிபதி அவருக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கிறாரு, இதெல்லவா மார்க்கம் என்று அந்த இடத்திலேயே இஸ்ராத்தில் இணைந்து, இது நீங்க இரண்டு நாளுக்கு முன்பு குதிரையில் போகும்போது தவற விட்ட உங்களுடைய உருக்கு சட்டை தான் அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்று அந்த உருக்கு சட்டையை அவரிடம் ஒப்படைக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததை சந்தோஷித்து, இந்த உருக்கு சட்டையை நான் உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று அவருக்கு கொடுத்ததாக சரித்திரம் இருக்கு. நுட்பமாக தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் கெட்டிக்காரர்கள். ஒரு பெண் அழுது கொண்டே வந்தாள், உங்க பக்கத்துல இமாம் ஷாபின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க, சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு நீதம் வழங்க, கடுமையா அழுகுறாங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப சோகமா இருக்குது, ஏதோ அநீதம் செய்யப்பட்டிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காலீஸ்வரே சொன்னாங்க, அழுதுகிட்டு வந்ததின் காரணமாக அவள் பக்கம் நியாயம் இருக்குது என்று சொல்ல முடியாது என்று குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றாங்க. வஜாவு அபாஹும் யூசுப் அலி இஸ்லாத்த கணத்தை தள்ளி விட்டுட்டு அவங்க வாப்பட்ட அவங்க பூரா அழுதுகிட்டு தான் வந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட நியாயம் இருந்ததா? எனவே அழுது கொண்டு வர்றாருங்க, பாக்கிறதுக்கு பாவமா இருக்கு என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது, தீர்ப்பு சொல்ல முடியாது. நாங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு பெண் வந்து காலி சுரையிடம், என்னுடைய கணவர் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு நோக்கினார் என்று சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய லீலலி எல்லா தலைவர் சொன்னாங்க, ஜவுஜ் உன்னுடைய கணவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் அவர் அந்த பெண் சொல்கின்றார், என்னுடைய கணவர் இரவெல்லாம் நின்று வணங்குகின்றார், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார், நல்ல கணவராச்ச சாலியானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது முறையும் அந்த பெண் காலி சுரையிடம் சொல்கின்றார், என்னுடைய கணவர் இரவெல்லாம் நின்று வணங்குகின்றார், பகலெல்லாம் நோன்பு நோக்கினான்னு சொன்ன உடனே காலி சுரைய சொன்னாங்க, அவங்க கணவருக்கு பாராட்டு பத்திரம் அங்க வரல, கணவரை பத்தி புகார் சொல்ல வந்திருக்காங்க. அவங்க ராத்திரி பூரா நின்று வணங்கிட்டு பகல்ல நோன்பு நோங்கிட்டு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் மனைவியோடு சேர்ந்து வாழாமல் அவர் இருக்கின்றார் என்று தன்னுடைய கணவரை சொல்லாமல் சொல்கின்றார். கண்டவர் என்று பகிரங்கமாக சொல்லாமல்
இலைமறை காயாக கணவரை பற்றி குற்றம் சாட்டுகிறார் என்று சொல்லி கணவரை அழைச்சு கேட்ட பொழுது, மூன்று நாளைக்கு மேல் நீ என்ன செய்யக்கூடாது, மனைவியை பிரிந்து இருக்கக்கூடாது, மனைவியுடைய சம்மதத்தோட தான் நீ என்ன செய்யணும், நஃபிலான இதுகள்லாம் செய்யணும்னு சொல்லி அவர்கள் ஆலோசனை செய்து எச்சரித்து அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். எங்களுடைய தீர்ப்புகளை சொல்லும்னா அதே ஒரு பெரிய பட்டியல் நின்று கொண்டே போகும். புகழ்பெற்ற காலியினுடைய சரித்திரம்னா இவங்களுடைய சரித்திரம் தான். தஜ்ஜாலுடைய காலத்தில் தஜ்ஜால் கொடுங்கோலன், அவரும் இவரை நீதிபதியாக ஆசனத்தில் நீங்க தான் இருக்கணும்னா, ஆனா அவர்கள் தஜ்ஜாலுடைய போக்கை பார்த்து விட்டு அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். அவருக்கு கீழே நான், கொடுங்கோல் மன்னனுக்கு கீழே நான் என்ன செய்ய மாட்டேன், நீதிபதியாக இருக்க மாட்டேன். 60 ஆண்டு காலம் அவர்கள் நீதிபதியாக இருந்திருக்காங்க. 107 வயது வரைக்கும் அவர்கள், 47 வயசுல ஆரம்பிச்சு 107 வயது வரைக்கும் நீதிபதியாகவே, தலைமை நீதிபதியாகவே இருந்திருக்கிறார்கள். 108வது வயசுல அவர்கள் வஃபாத்தானதாக நமக்கு செய்தி கிடைக்கின்ற. இப்படி குர்ஆனுடைய ஆயத்துக்களை வைத்தும் ஹதீஸுகளை வைத்தும் இவர்கள் தீர்ப்பு சொல்வதில் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவருடைய இளமையை கொண்டு அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக. அவர்களை அல்லாஹ் உயர்ந்த சோனத்தில் அல்லாஹ் அவர்களை சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.